வணக்கம், வெல்கம் டு மதுரை தமிழ் சேனல். வழக்கமாக நிறைய யூடியூப் சேனல் டெக்கு, பியூட்டி டிப்ஸு, குக்கிங்கை பற்றி அதிகமான வீடியோ போட்டாலும், அந்த வீடியோ எவ்வளோ தான் ஸ்மாராக இருந்தாலும், கிட்டத்தட்ட எல்லா டெக் வீடியோவையும் பார்த்ததுக்கப்புறம் தான் மொபைல் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறோம். அதே மாதிரி பியூட்டி டிப்ஸ் சேனலை பார்த்தோன்னா லைக்ஸ் அதிகமாக இருக்கோ இல்லையோ, இந்த வீடியோவுக்கு வியூஸ் பயங்கர அதிகமாக தான் இருக்குது. குக்கிங் சேனலை பொறுத்த வரையும் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் டீ எப்படி போடுறதுன்னு இருந்துச்சு. சரி, நமக்கு தான் டீ போட தெரியாதே, இந்த டீ போடுறது எப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி வீடியோவை பார்த்தேன். அதில் கடைசியில் பேப்பர் எடுத்து டீன்னு எழுதி டீ இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு டீன்னு எழுதுனது கூட வருத்தமாக இல்லைங்க, அந்த வீடியோவுக்கு ஏகப்பட்ட வியூஸ் இருந்தது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி, நம்மளை மாதிரி நிறையா பேருக்கு டீ கூட போட தெரியாதுன்னு இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால் குக்கிங் சேனல் ஆரம்பித்தா வியூஸ் லைக் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. அந்த டீன்னு எழுத தெரிஞ்சால் கூட போதும் வீடியோ போடுறதுக்கு, டீ போடுறதுக்கு இல்லைங்க, வீடியோ போடுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் நல்லா சமைக்க தெரிஞ்சால் சொல்லவா வேணும், லைக் சும்மா வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வீடியோ போடுங்க, லைக்ஸ் வியூவை பற்றி கண்டுக்காதீங்க, நிறையா சேனல் இருக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லோரும் செய்கிற இன்னொரு விஷயம், இப்போ இருக்க டாப் சேனல்ஸ் எப்படி வீடியோ போடுறாங்களோ அதே மாதிரி வீடியோ போடணும்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்க டாப் சேனலில் உள்ள ஆரம்ப கால வீடியோவும் சுமாராக தாங்க இருக்கும். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் ஃபேவரட் சேனலில் உள்ள பழைய வீடியோலாம் தேடி பார்க்காதீங்க, அதெல்லாம் அவங்க எப்பயோ டெலிட் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் சொன்னது தான், நம்ம சேனல் தனியாக தெரியணும்னா அதற்கான உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணணும்னா கூட வீடியோ சுமாராவது இருக்கணும். ஏற்கனவே இருக்கிற கான்செப்டாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி சொல்கிறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். இங்கே தேவை இல்லைனாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். நம்ம எவ்வளோ தான் ரொம்ப சூப்பரான தமிழ் படம் பார்த்தாலும் முதல் தடவை பார்க்கும்போது மெய் மறந்து ரசிப்போம், ரெண்டாவது தடவை பார்க்கும்போது இந்த வசனம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல பேசாமல் இந்த இடத்துல பேசியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். அடுத்த தடவை பார்த்தா சொல்லவே வேணாம், லொக்கேஷனு, காஸ்டியூமு, ஏன் அந்த படத்தில் நடித்த ஹீரோ கூட வேறு யாராவது நடிச்சிருந்தா நல்லாயிருக்குன்னு கூட நினைப்போம். ஸோ ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரியாணியாக கூட இருந்தாலும் அதை நம்ம ஸ்டைலில் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம காம்ப்ளிகேட்டட் வீடியோவிலேருந்து காப்பி பேஸ்ட் வீடியோ வரையும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ யூடியூப்பில் அதிகமாக தேடப்படுறது யூடியூப் வீடியோவுக்கான கான்செப்டாக தான் இருக்குது. கான்செப்டை பொறுத்த வரையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி வீடியோவோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் வேறையான்னு நினைக்கலாம், ஆனால் கான்செப்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஆனால் கான்செப்ட் இல்லாமல் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஒரு மீட்டிங்க்கு போய் பேசணுன்னாலுமே நமக்கு ஒரு நல்ல கான்செப்ட் இருந்தால் தான் பேச முடியும். கான்செப்டை பொறுத்தவரையும் இந்த எக்ஸாம்பிள் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேப்பர் எதுக்கு யூஸ் ஆகும்னு நம்ம கேட்டோம்னா டக்குன்னு வர்ற பதில் எழுதுறதுக்கு அப்படின்னு தான் வரும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா எழுதுனா அதை வச்சு படிக்க முடியும், படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதில் பஜ்ஜி வச்சு கூட சாப்பிட்லாம், கப்பல் செய்யலாம், ஏன் அதை வச்சு ராக்கெட்டே கூட செய்யலாம், அதை வச்சு யார் மேலேயாவது விட்டு கூட பார்க்கலாம். இப்போ இருக்க ட்ரெண்டில் ஃபேஸ் மாஸ்க் கூட பேப்பரை வச்சு செய்யலாம். உள்ளே போனோம்னா பேப்பரோட யூஸை நம்ம சொல்லி முடிக்கவே முடியாது. கான்செப்டும் இது மாதிரி தான், நம்ம உட்காந்து யோசித்தோம்னா கான்செப்ட் கிடைக்காமல் போயிடாது, கண்டிப்பாக நிறைய நல்ல கான்செப்டே கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன கான்செப்ட் போடலாம்னு பார்ப்போம். முதல்ல என்னையை பொறுத்தவரையும் கேம்ஸ் எடுத்துக்கலாம். கேம்ஸை பொறுத்தவரையும் ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு பிளேலிஸ்ட்டே போடலாம். எக்ஸாம்பிளுக்கு செஸ் எடுத்துக்கிட்டோம்னா செஸ்ஸில் என்னென்ன காயின் என்னென்ன மூவ் ஆகும் பேசிக்காக, அதுக்கப்புறம் கேஸ்டில் மூமெண்ட்னால் என்ன, போர்டில் மொத்தம் எத்தனை கட்டம் இருக்குது, அதில் எத்தனை கருப்பு கட்டம் இருக்குது, எத்தனை வெள்ளை கட்டம் இருக்குது, குயிக் காயின் விளாட்றவங்க வலது பக்கம் என்ன கட்டம் கடைசியில் இருக்கணும், இடது பக்கம் என்ன கட்டம் கடைசியில் இருக்கணும், மூமெண்ட்டை எப்படி எழுதணும், இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சீரியஸாக சொல்லிக் கொடுக்கலாம். அதுலேயே பான் சாக்ரிஃபைங் மூணா என்ன, ரூக் சாக்ரிஃபைங் மூணா என்ன, பிஷப் சாக்ரிஃபைங் மூணா என்ன, அதில் என்னென்ன மூமெண்ட் பண்ண முடியும், எத்தனை மூளை கேமை முடிக்க முடியும், இதுவரையும் விளாண்ட பிளேயர்ஸ் வந்து எத்தனை மூளை கேம்ஸை முடிச்சிருக்காங்க, என்னென்ன டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்குது, ஸ்டேட் வைஸாக என்னென்ன கேம்ஸ் இருக்குது, நேஷனல் வைஸாக என்னென்ன கேம்ஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் வைஸாக என்னென்ன கேம்ஸ் இருக்குது, எங்கே விளாடுறாங்க, எந்த மாதம் விளாடுறாங்க, இதில் யார் யார் சாம்பியன், பூராமே நம்மளால் பண்ண முடியும். எல்லா கேம்ஸுக்குமே டைம் லிமிட் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, என்னென்ன ரூல்ஸை நம்ம பின்பற்றணும், என்ன எத்தனை பேர் விளாடணும், கிரவுண்டோட சைஸ் என்ன, கிரவுண்டில் பிச்சோட சைஸ் என்ன, எல்லாமே நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிரிக்கெட் எடுத்துட்டோம்னா ஸ்டெம்போட ஹைட் என்ன, பிச்சோட சைஸ் என்ன, பிச்சு என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்கணும், நிறைய வீடியோ போடலாம் இதை பற்றி. இன்சூரன்ஸை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா பெரிய வீடியோவே போடலாம். ஏற்கனவே இருந்த பழைய இன்சூரன்ஸ் வந்து ரிஸ்க்கு கவரையும் அதே மாதிரி மெச்சூரிட்டியும் சேர்த்து ஒரே இன்சூரன்ஸாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மாறிடுச்சு. ரிஸ்க்கு கவருக்கு வெறும் 1000 ரூபா நேஷனலைஸ் பேங்க்லே இன்சூரன்ஸ் தர்றாங்க. அதே சமயத்தில் எஃப்டியில் வந்து இதோட கவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிரதம மந்திரியோட காப்பீடு திட்டம், இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்து போட்டோம்னா ஒரு வீடியோ பெரிய வீடியோவே போடலாம். ஃபேஷனை பொறுத்தவரை இப்போ இருக்க ட்ரெண்டிங் கிளாத்ஸை பற்றி நம்ம நிறையா விரிவாக போடலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கிளாத்
இப்போ வந்து மிலாஞ்சின்னு ஒரு கிளாத் இருக்குது. அதாவது இதுவரையும் நம்ம வந்து துணி தயாரிக்கும் போது துணியை தயாரித்து முடிச்சுட்டு டையிங் பண்ணுவோம் இல்லை பிரிண்டிங் பண்ணுவோம், அதனால நிறைய வாட்டர் வேஸ்டேஜ் வரும். அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி காட்டன்லே ரா மெட்டீரியல்லே வந்து டையிங் பண்ணுறாங்க. ஸோ டை வந்து நல்லாவே அப்சர்வ் ஆயிரும். இது ப்ராசஸ் பண்ணுற டைமும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சாயமும் போகிறது ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இதில் வாட்டர் யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வேர்ல்டு வைடாக இந்த மாதிரி கிளாத்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது பார்க்கவுமே அருமையாக இருக்கும். இதிலே கிரிண்டல் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. பற்றி நம்ம ஒரு வீடியோ பெருசாக போடலாம். சைல்டு கேர் மாதிரியே ஓல்டு பீப்புள்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடலாம். கொஞ்சம் செலவழிக்க முடியும்னா ஒரு சின்ன ட்ரோன் வாங்கி சிம்பிள் ரிவ்யூ, இல்லைன்னா ஒரு வில்லேஜ் ரிவ்யூ இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இல்லை ஒரு ஃபாரஸ்ட் ரிவ்யூ, இல்லை ஒரு அட்வென்ச்சர் இது மாதிரி செய்யலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோயிலை பற்றி சொல்லலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊரை பற்றி சொல்லலாம். அந்த ஊரில் இருக்க உணவை பற்றி சொல்லலாம். அந்த ஊரில் இருக்க சிறப்பை பற்றி சொல்லலாம். அந்த ஊருக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்னு பற்றி சொல்லலாம். தினமும் காய்கறியோட விலை சொல்லலாம், தங்கத்தோட விலை சொல்லலாம், மலையை பற்றி சொல்லலாம், அன்னைக்குள்ள டெம்பரேச்சரை பற்றி சொல்லலாம், அன்னைக்குள்ள பெரிய லீடர்ஸோட பிறந்தநாளை பற்றி சொல்லலாம். மொத்தமாக சொல்ல போனால் கேலண்டரை ரிவ்யூ பண்ணலாம். வேர்ல்டு வைடு இருக்க புக்ஸில் இருக்க கதையை எடுத்து சுருக்கமாக சொல்லலாம். டீச்சர்ஸாக இருந்தால் லாங்குவேஜ் டீச்சர்ஸாக இருந்தால் லாங்குவேஜை பற்றி சொல்லலாம். மேக்ஸ் டீச்சர்ஸாக இருந்தால் மேக்ஸை பற்றி சொல்லலாம். சயின்ஸ் டீச்சர்ஸாக இருந்தால் சயின்ஸை பற்றி சொல்லலாம். அவங்கவுங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கலாம். டெய்லி ஒவ்வொரு மிருகங்களை பற்றி ஒரு வீடியோ போடலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எத்தனை வீடியோ வேணாலும் போடலாம். பார்க்குறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. பெரிய பெரிய லீடர்ஸோட பயோகிராஃபியை பற்றி போடலாம். டெய்லி டூரிஸ்ட் பிளேசஸை பற்றி டெய்லி சொல்லலாம். எக்ஸல் பவர் பாயிண்ட் வேர்ட் டாக்குமெண்ட் எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டாகவே கொடுக்கலாம். ஆர்கானிக் செக்மெண்ட்டை பற்றி ஒரு பெரிய பிளேலிஸ்டே போடலாம். எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு எங்கே ஆஃபீஸ் இருக்குது, எப்படி விற்கணும், எப்படி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு பெரிய வீடியோவே போடலாம். ஒவ்வொரு கவர்மெண்ட் போஸ்ட்டை பற்றி சொல்லலாம். அதோட அப்ரிவேஷன், அவங்களுக்குள்ள அதிகாரத்தை பற்றி சொல்லலாம். கார் பைக்கை பற்றி கண்டிப்பாக ரிவ்யூ போடலாம். அதுக்கும் எப்போவுமே வாண்டட் இருக்கேன். ஏன்னா புதுசு புதுசாக கார் பைக் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான ரிவ்யூ கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கலாம். புதுசாக வரக்கூடிய கெஜெட் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்கி அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ரிவ்யூவும் போட்டு, நல்ல போல்டு பர்சனாக இருந்தால் பாலிடிக்ஸை பற்றியும் ஒரு சின்ன வீடியோஸ் போடலாம். ஸ்கூல் ப்ராஜெக்டை பற்றி வீடியோ போடலாம். அதாவது காலிங் பெல் எப்படி தயார் பண்ணுறது, உருளைக்கிழங்குலேருந்து எப்படி மின்சாரம் எடுக்கிறது, இது மாதிரி வீடியோஸ் போடலாம். டெய்லி ஒவ்வொரு வெப்சைட்டை பற்றி எடுத்து ரிவ்யூ பண்ணலாம். ஆன்லைனில் பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் பற்றி கண்டிப்பாக போடலாம். பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து பணம் எப்படி எடுக்கலாம், நேம் எப்படி சேர்க்கணும், இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ போடலாம். லைஃப் ஹேக்ஸை பற்றி வீடியோ போடலாம். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் உள்ள பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள லைஃப் ஹேக்ஸை பற்றி போடலாம். ஏன்னா தமிழர்கள் எல்லா இடத்துலையும் தான் இருக்காங்க. ஸோ எல்லா நாட்டில் உள்ள பிரச்சனையும் ஹேக்ஸாக எடுத்து பண்ணலாம். சரி, கடைசியாக நிறைய வெப்சைட் இருக்குது ஃப்ரீயான வீடியோ கொடுக்குறதுக்கு, ஃப்ரீயான ஃபோட்டோஸ் கொடுக்குறதுக்கு. அந்த மாதிரி வீடியோஸை வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாம். யூடியூப்பில் உள்ள ஆடியோ லைப்ரரி எடுத்து லிங்க் பண்ணி ஒரு நீட்டான வீடியோ போடலாம். இதுக்கு பெருசாக எஃபர்ட்டே போட தேவையில்லை. நம்ம மதுரை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.